எட்டப்பன் என்றாலே நம் மனதில் எழும் எண்ணம் கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தவன். யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ, உளவு காண்கிறார்களோ, அவர்களையெல்லாம் நாம் எட்டப்பன் என அடையாளப்படுத்தி கூறுகிறோம். உண்மையில் எட்டப்பன் என்பது ஒரு நபரின் பெயர் அல்ல, ஒரு பகுதியை ஆண்ட அரசர்களை குறிக்கும் பெயர். திருநெல்வேலி சீமையில் இருந்த பாளையங்களில் பெரிய பாளையம் எட்டயபுரம். இந்த எட்டயபுரத்தை ஆண்ட அரசர்களை எட்டப்பன் என்று அழைத்தனர். இவர்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தவர்கள். ஆனால் ஒருவரின் செயலால் எட்டப்பன் என்றாலே துரோகி என்பது போல வரலாறு மாறிப்போனது. எட்டப்ப மன்னர்களில் ஒருவர் இந்த வீரராம குமார எட்டப்ப நாயக்கர். இவர் கட்டிய கோவில்தான் எட்டிஸ்மூர்த்தி சிவன் கோவிலாகும். எட்டயபுரம் பாளையத்தை ஆண்ட அரசர்கள் தங்களது மக்களிடம் மிகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் நடந்து கொண்டார்கள். ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் காணாது ஆட்சி செய்து வந்தார்கள் எட்டயபுர அரசர்கள். எட்டயபுர மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் ஒன்று சந்திரகிரி. எட்டயபுர நாயக்கர் அரசர்களில் சிறந்தவராக கருதப்படுபவர்கள் குமாரமுத்து நாயக்கர். இவருக்கு நல்லம்ம நாயக்கர் மற்றும் வடலிங்கம்ம நாயக்கர் என இரண்டு மகன்கள் இருந்தனர். குமாரமுத்து நாயக்கரின் மூத்த மகனான நல்லம்ம நாயக்கர் அப்போதைய விஜயநகரை ஆண்ட சாம்பு மகாராஜாவை காண ஒருமுறை சென்றிருந்தார். சாம்பு ராஜாவின் அரண்மனையை சோமன் எனும் மல்யுத்த வீரனும் அவனது சகோதரர்களும் காவல் காத்து வந்தனர். சாம்புவை காண வரும் யாராக இருப்பினும் வாசலில் கட்டப்பட்டிருக்கும் தங்க சங்கிலியை தலைகுனிந்து வணங்கித்தான் செல்ல வேண்டும். அந்த சங்கிலியின் ஒரு புறம் சோமனின் காலிலும் மற்றொரு முறை தூணிலும் கட்டப்பட்டிருக்கும். இப்படி வணங்கி செல்ல விருப்பமில்லாதவர்கள் சோமனுடன் மல்யுத்த போட்டியில் பங்கேற்று வென்று செல்ல வேண்டும். இது சாம்பு மற்றும் சோமனின் பெருமையாக இருந்து வந்தது. மகாராஜாவை காண வரும் மக்கள் குறுநில மன்னர்கள் என அனைவரும் இந்த முறையிலேயே சாம்பு அரசனை தரிசித்து வந்தனர். ஆனால் இதற்கு நல்லம்ம நாயக்கரின் மனம் ஒப்பவில்லை. சோமனுடன் மல்யுத்தம் செய்து சாம்புவை தரிசிக்க முடிவு செய்தார். சோமனுடன் ஒருவன் மோதப்போகிறானா என கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்று அந்த மல்யுத்த போட்டியை காண திரண்டினர். யாராலும் வெல்ல முடியாத மாவீரன் என்ற பெயர் சோமனுக்கு இருந்ததுதான் இந்த அதிர்ச்சிக்கான காரணம். கண்டிப்பாக சோமன் மற்றும் நல்லம்ம நாயக்கர் மத்தியில் நடக்கப் போகும் சண்டை கடுமையானதாகத்தான் இருக்கும். ஊர் மக்கள் அனைவரும் கூட சண்டை ஆரம்பமானது. சண்டையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். சண்டையின் முடிவில் நல்லம்ம நாயக்கர் சோமனின் தலையை துண்டித்து போட்டியில் வென்றார். சாம்பு அரசரை காண சோமனின் தலையை ஒரு கையிலும் இரத்தம் கரை காயாத தனது உடையை மறு கையிலும் ஏந்தி தனது இரத்தத்தில் சென்றார் நல்லம்ம நாயக்கர். தான் அறிந்த மாவீரனின் தலையை கொய்து வென்று வந்த நல்லம்ம நாயக்கரை கண்டு வியந்தார் சாம்பு அரசர். நல்லம்மனின் வீரத்தை பாராட்டி நீ சிறந்த வீரன் என புகழ்ந்தார். மேலும் தனக்கு கீழிருந்த சில கிராமங்களையும் பெரும் பரிசு பொருட்களையும் அளித்தார் சாம்பு அரசர். இந்த சமயத்தில் சோமனின் தம்பிகள் தங்கள் அண்ணன் இறந்த சோகத்தில் அழுது வருந்திக் கொண்டிருந்தனர். சோமனின் தம்பிகளும் வருத்தம் கண்டு சாம்பு அரசரும் மனம் வருந்தினார். பிறகு நல்லம்ம நாயக்கரை கண்டு இவர்களுக்கு சோமனை விட்டால் வேறு யாரும் இல்லை, சோமனின் தம்பிகளை நீதான் தகப்பனாக இருந்து காக்க வேண்டும், சோமனின் எட்டு தம்பிகளையும் உன் மகன்களாக நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அப்பனாக இருக்க வேண்டும் என்றார். இப்படி சோமனின் எட்டு தம்பிகளுக்கு தகப்பனாக நல்லம்ம நாயக்கர் ஆனதால்தான் இதன் பிறகு நல்லம்ம நாயக்கரின் பரம்பரைக்கு எட்டப்பன் என்ற பெயர் வந்தது. அரசர்களை எட்டப்பன் என அழைப்பது போல அரசர்களின் துணைவியர்களை அவரவர் பெயருடன் கண்ணப்பன் என்று சேர்த்து அழைக்கும் முறையும் இருந்துள்ளது. அரசிகள் தங்கள் மக்களை பிள்ளைகளாக பாவித்து கண்கள் போல காத்து வந்த காரணத்தால் மக்கள் இந்த பெயரை வைத்து அழைத்து வந்தனர் என கூறப்படுகிறது. மேலும் இது போன்று தமிழ் சார்ந்த பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.